Hi friends, Assalamu alaikum, yalarkum wanakam. This is Anis Fatima from Fatima's Natural Health Center. So, iniki nama paakapora topic PCOS and PCOD. Polycystic ovarian syndrome, polycystic ovarian disease. So, idu rendudukkumana difference enna appdin paathumnaaka DNA disease, SNA syndrome. So, ivlo da plus sila symptoms mattum rendudukkume konjam vary aagum. PCOD அப்படின்ற ஒன்று வந்துட்டு இப்போ காமனாக நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ பியூபர்ட்டி ஸ்டேஜ்லேருந்து மெனோபாஸ் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ்க்குமே வந்து PCOD காமனாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வரலாம் இவங்களுக்கு வராது அப்படின்னு நாம் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீர்க்கட்டி PCOD அப்படின்னு சொன்னாலே வந்து நீர்க்கட்டி, ஸோ யாரை கேட்டாலும் வந்து எனக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது, ஸோ அதனால் எனக்கு வந்து மென்சஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக வந்துட்டு நிறைய பேர் வந்து என் கிளினிக்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மூணில் ஒருத்தருக்கு, அதாவது லேடிஸோடைய கணக்கெடுப்பில் மூணு லேடிஸில் ஒரு லேடிக்கு வந்து இந்த PCOD பிரச்சனை வந்து இருக்கிறதா ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. இது வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மெயினாக ஹார்மோனல் டெஃபிஷியன்சி தாங்க. ஸோ ஹார்மோனல் டெஃபிஷியன்சி ஏன் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல். ஸோ நம்மளுடைய அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை வந்து நாம் கரெக்ட் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த PCODயும் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதுவே வந்து நேச்சுரலாகவே வந்து அது சரியாகிக்கும். அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறது, ஸ்லீப் பேட்டர்ன் சரியாமல் இருக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது PCOD வரதுக்கு. மோஸ்ட்லி இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் மென்சஸ் வந்து ரொம்பவே காமனான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலராகவே இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும், சில நாட்கள் தள்ளி போகும், இல்லைனா முன்னாடியே வந்துடும், அண்ட் ஹெவி ப்ளீடிங் சில பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி இர்ரெகுலர் மென்சஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் ஸ்டொமக் பெயின் இருக்கும் அண்ட் மேல் பேட்டர்ன் பால்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ முன் வழுக்கை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த PCOD இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலாக இருக்கும். ப்ளஸ் ஒபீசிட்டி. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள்ஸில் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து குண்டாகி நிறைய பேர் வந்து குண்டாயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் பிரச்சனையாக இருக்கும். ஒன்று அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா PCOD இருக்கும், இல்லை தைராய்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய பாடி வெயிட் கூட தான் செய்யும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் நம்ம இதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணலாம். ப்ளஸ் சில ஹோம் ரெமெடிஸை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நம்ம இதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். ஜென்ரலாகவே நம்ம யூட்ரஸ் ஹெல்த்துக்கு ஹைபிஸ்கஸ் ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய யூட்ரஸோட ஹெல்த்துக்கு, கர்ப்பப்பையோடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இந்த செம்பருத்தி பூவுடைய டீ வந்து நம்ம டெய்லி செஞ்சு நம்ம குடிக்கிறதுனால நம்மளுடைய ஓவரால் யூட்ரஸோட ஹெல்த் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த PCOD இருக்க நீர்க்கட்டி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹைபிஸ்கஸ் டீயை வந்துட்டு ரெகுலராக குடிக்கணும். ஒரு 48 டேஸ்க்கு கண்டினியூவாக இந்த ஹைபிஸ்கஸ் டீயை குடிக்கணும். ப்ளஸ் கழற்சிக்காய் சூரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு பவுடராகவும் கிடைக்கும், லேகியமாகவும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்ம் ஈஸியாக இருக்கோ அந்த ஃபார்மில் நீங்கள் வாங்கிக்கிட்டு டெய்லி காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை அப்படின்ற மாதிரி 2 times வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டே வர. ஸோ 2 months தொடர்ந்து நீங்கள் இந்த கழற்சிக்காயை எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ உங்கள் சிம்டம்ஸ் எல்லாமே படிப்படியாக குறையிறத நீங்களே விசிபிளாக பார்ப்பீங்க. அதே மாதிரி PCOS இருக்கிறவங்க ஆப்பிள் சிடர் வினிகரை 2 spoons 1 glass வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் மட்டும் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ், அதில் அதாவது PCOS இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா குறையிறத நீங்களே விசிபிளாக பார்ப்பீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ரெமெடியாக இருக்கும். So thank you so much for watching. Have a happy and healthy life.